தமிழ் கிறிஸ்தவ உலகில் புரட்சிகரமான ஓர் இலக்கியம். சாதியம் கிறிஸ்தவ கொள்கையா அல்லது இந்துத்துவ கொள்கையா? சாதி வெறி இந்துக்களால் ஒடுக்கப்படும் தலித் இந்துக்களே கிறிஸ்தவத்தை புறக்கணிப்பது ஏன்? கிறிஸ்தவர்களுக்குள் சாதி ஒழியாமல் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிப்பதில் பயனுண்டா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்தவம் இன்றும் 2.3% இருப்பது ஏன்? இந்தியாவிற்கு கிறிஸ்தவம் வந்து 650 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இஸ்லாமிய சகோதரர்களின் எண்ணிக்கை 19% மாறியது எப்படி? ஆதிக்க சாதியினரின் சாதிய ஒடுக்குமுறையால் கொடுமைப்படுத்தப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் 600,000 தலித் மக்களோடு விடுதலையை தேடி விடுதலை நாயகன் இயேசுவிடம் வராமல் புத்த மதத்திற்கு மாறியது ஏன்? வருத்தப்பட்டு அந்த மக்கள் சுமந்த சாதி சுமையிலிருந்து இளைப்பாறுதலை தேடி அவர்கள் கிறிஸ்துவிடம் வர இன்று தடையாக இருப்பது என்ன? ஆபிரகாம் சாதி பார்த்தார் என்று வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற ரெவரண்டுகள் போதிக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் நிஜமாகவே சாதி பார்த்தாரா? கடவுள் இஸ்ரவேலர்களை சிறப்பாக நேசித்ததின் ரகசியம் என்ன? இந்தியாவில் ஒரே தெருவில் 2 தேவாலயங்கள் சாதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ளன. இது கடவுளுக்கு புகழ்ச்சியா இகழ்ச்சியா? சாதி குறிப்பிடாமல் இன்று பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க முடியுமா? கடவுள் இல்லை என்னும் கொள்கை இவ்வளவு வேகமாக வளர்ந்தது எப்படி? சாதி பார்ப்பவர்கள் பரலோகம் போக முடியுமா? ஊழியக்காரர்கள் சாதி உணர்வுள்ளவர்களாக இருப்பது ஏன்? இயேசு சாதி உணர்வு உடையவரா? இயேசுவால் சாதியை ஒழிக்க முடியுமா என்ற சூடான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு புத்தம் புதிய புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் ஜாதி என்று புறக்கணிக்க முடியுமா? அருட்தந்தை பிரக்மான்ஸ், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரர் தாயப்பன் அவர்களால் இந்த புத்தகம் அணிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதை எல்லா கிறிஸ்தவர்களும் வாசிக்க வேண்டும் என்று இதை எழுதிய ஆசிரியர் சகோதரர் அகத்தியன் அவர்கள் விரும்புகிறார். உடனே 8015705070 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் முகவரியை அனுப்பி உங்கள் பிரதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.